நான் மருதவேல் படத்தோட டைரக்டர் ஆர்கே ஆதி மூலம் பேசுகிறேன். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, ஒரு தாய் இல்லாத பையனை தந்தை எப்படி வளர்த்து பெரியாளாக்கி அவனை சமுதாயத்தில் எப்படி வளர வைக்கிறாங்கிறது தான் கதை. இதை வந்து நான் பக்கா கமர்ஷியலாக எல்லா ஜனங்களும் பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கேன். ப்ரொடியூசர் சண்முக பாண்டி சாரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். அவங்களுக்கு சினிமாவுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அவங்க தொழில் ரியல் எஸ்டேட்டு. அவங்கள வந்து அவங்ககிட்ட போய் நான் கதை சொன்னேன், எங்கள் எனக்கு சினிமா சம்மந்தம், என்கிட்ட எங்கள் ஸ்டோரி சொல்ல வந்துருக்கீங்கன்னு சொன்னாங்க. இல்லை சார், இந்த கதை கேளுங்க, அப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா வரும்னு சொல்லணும். ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, நான் கதை சொன்னேன். கதை பிரமாதம் இருக்குது, இதுக்கு வந்து ஹீரோ இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்காங்களான்னு கேட்டாங்க. இப்போதைக்கு முன்னணி ஹீரோ டேட் நம்மளால் வாங்க முடியாது, புதுமுகத்தை வச்சு பண்ணலான்னு சொல்லும்போது சரி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து ஸ்டோரி ரெடி பண்ணிவிட்டு ஹீரோவை தேடி இருக்கும்போது போக்கிரி டைலாக் ரைட்டர் வி பிரபாஸ் சார் மூலியமாக மிஸ்டர் கைலாஷ் சாரை வந்து அவங்க ஒரு சிடி கொடுத்து பார்க்க சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. நானும் ப்ரொடியூசர் சார் மூணு பேரும் சேர்ந்து கைலாஷை போய் பார்த்தோம். அவங்க வந்து நான் பிஸியாக இருக்கேன் சார், ஒன் இயர் கழிச்சு தான் சார் டேட்டு கிடைக்கும்னு சொன்னாங்க. அவங்க ப்ரொடியூசர் என்ன சொல்லிட்டாருன்னா, நம்ம கதைக்கு இந்த பையன் கரெக்டாக செட் ஆகிறான், இவனை பேசுங்க நம்ம பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்போ நான் கைலாஷ் சாருக்கு, நீங்கள் முத கதையை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு வருஷம் கழிச்சு பண்ணலாம், இல்லைன்னா நான் வந்து விட்டுதுன்னு சொன்னேன். கதை கேட்டாங்க, சார் ரொம்ப பிடிச்சிருக்கு, முடிஞ்ச மட்டும் உங்களுக்கு நான் குயிக்கே உங்களுக்கு டேட்டு தரேன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி குயிக்கே கொடுத்தாங்க, நல்லபடியாக ஒத்துழைச்சிருக்காங்க. படம் முடிஞ்சு வச்சு வர 18 படம் ரிலீஸ் ஆகுது. ஜேம்ஸ் வசந்த் சார்கிட்ட போய் கதை சொல்லும்போது அவங்க வந்து கதை ஃபுல்லாக கேட்டுட்டு, சார் கதை பிரமாதம் இருக்குது, ஆனால் நீங்கள் எப்படி சொன்னீங்களோ இதே மாதிரி நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த படம் வெற்றியாகும் சார் சொன்னாங்க. சொன்ன மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். அப்புறம் அவங்க வந்து ஃபுல்லாக வந்து ஆர்ஆர் பண்ணி சாங்கு வந்து நாங்கள் கேட்குறத விட 100 மடங்கு மிக பிரமாதம் போட்டு இந்த படத்துக்கு மிக உறுதுணையாக பெருசாக உழைச்சிருக்காங்க. அப்புறம் அகன்ஸா பற்றி சொல்லாகணும், நான் ஹீரோயின் தேடிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை வந்து பெங்களூரில் ஒரு ஹோட்டலில் வச்சு பார்த்தேன். அசோசியேட் சொன்னேன், இந்த பொண்ணு நல்லா இருக்குது, நம்மளோட ஃபஸ்ட்டு ஹீரோயின் செட் ஆவான்னு சொன்னேன். அவர் பார்த்து பேசியிருக்கிறாரு, ஓகே சொன்னோடனே ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். அவங்க முதல் ஹீரோயினாகவும் சுமித்ராவோட பொண்ணு நட்சத்திரா வந்து செகண்ட் ஹீரோயினாக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. என்னோடய பேர் கைலாஷ். மருதவேல் என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. நம்ம நிலத்தில் ஒரு 7 படம் பண்ணியிருக்கு. என்னோடய மருதவேலு டைரக்டர் ஆதி, ப்ரொடியூசர் சண்முக பாண்டியன், கேமராமேன் தன்பால், இவர் எல்லாமே நல்ல டீம். அவர் நிறைய சஜஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட் என்னன்னா, இது ஒரு அருமையான வில்லேஜ் சப்ஜெக்ட். ஒரு வில்லேஜ் கேரக்டர் நான் இதுவரைக்கும் பண்ணல. இதுவரைக்கும் மலையாளத்தில் பண்ணது எல்லாமே ரொமான்டிக் சப்ஜெக்ட், காலேஜ் பாய் சப்ஜெக்ட், அந்த மாதிரி தான் பண்ணிது. அப்போ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சது. என்னோட மியூசிக் டன் பாய் ஜேம்ஸ் பசந்த். எல்லாருக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே தெரியும், அவர் நல்லா அவரோட எல்லா படம் பாட்டு சாங்கும் பெரிய ஹிட் வந்திருக்கு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படம், இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் கூட சாங் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கு. ஒரு ஃபோக் இருக்கு, ரெண்டு டியூட் இருக்கு, ஒரு சென்டிமெண்டல் சாங் இருக்கு, ஒரு ஐட்டம் நம்பர் இருக்கு, எல்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த சாங் எல்லாமே விஷுவல் பண்ணது சுஜாதா மாஸ்டர். நம்ம செகண்ட் ஹாஃபில் பெரிய ஃபைட் எல்லாம் இருக்கு இந்த படத்துக்கு. கிளைமேக்ஸ் பெரிய மாடு செட்டப்பு தான், செட்டப்புக்குள்ளதான் ஃபைட் பண்ணுது. ஃபைட் மாஸ்டர் ராஜசேகர் மாஸ்டர். ஒரு தமிழ் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கமர்ஷியலாக எல்லா என்டர்டெயின்மெண்ட்ஸும் இந்த படத்தில் இருக்குது. வில்லேஜ் காமெடி இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, நல்லா சாங் இருக்குது, எல்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ என்ஜாய் த ஃபிலிம் அண்ட் சப்போர்ட். எல்லாமே நியூ ஃபேஸ் தான் இந்த படம். என்னோடய ஹீரோயின் அகான்ஷான்னு ஒரு புது பெண்ணு, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு நட்சத்திரம் ஒரு பெண்ணு இருக்குது, ரெண்டு ஆளுமே நல்லா பண்ணியிருக்கு. ஸோ என்ஜாய் த ஃபிலிம். தேங்க்யூ. Hi my dear viewers, I'm Akanksha from Bangalore. Maraduvelu, my first Tamil movie. I am very thankful to my director Mr. Adi Mulam sir and my producer Mr. Shanmugam Pandian ji, who has supported me and trusted me to work in this movie, and they thought I will deliver my best for this movie. It was a coincidence how we met, but I tried to put all my efforts throughout the movie. I feel very lucky to work for this team. I thank the whole team from the bottom of my heart. Music director James Vasanthan ji, I have heard a lot about him. He has been a boon to our movie. He has given a beautiful song by Sujata master. உங்கள் எல்லாருக்கும் மருதுவேலு குடும்பத்தின் சார்பாக என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினோட ஹீரோ கைலாஷ், டைரக்டர் ஆதி மூலம், ப்ரொடியூசர் சண்முக பாண்டியன், இவங்க எல்லாருக்குமே இது டெபியூ, முதல் படம்.
ஒரு பிசினஸ் மேனாக இருந்தவர் தயாரிப்பாளர் ஆகிறதுக்கு ஒரு முதல் படத்தை தேர்ந்தெடுக்கிறாருன்னா எவ்வளோ கவனமாக எடுத்திருப்பாருன்னு நீங்கள் யோகிக்க முடியும். அவர் அதுவரை இது வரைக்கும் அவர் ஒரு ஆடியன்ஸ் தான், இப்போ தான் தயாரிப்பாளராக இருக்கிறார். கதையை கேட்டபொழுது நான் படம் பார்க்குற ஆடியன்ஸாக உட்காந்தா இந்த படத்தை நான் ரசித்து பார்ப்பேன்னு அவர் நம்பினனால தான் இந்த மருதுவேல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவர் முன் வந்தார். டேரக்டர் ஆதி மூலம் என்னை மியூசிக் டைரக்டர் அணுகினப்போ நானும் இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டை கேட்டேன். எனக்கு இது ஒரு நல்ல என்டர்டெய்னராக வரும்ன்ற நம்பிக்கை இருந்தனால தான் இந்த படத்தில் நான் மியூசிக் டைரக்டராக பணிபுரிய ஒத்துக்கிட்டேன். இப்போ நாங்கள் குடும்பமாக சேர்ந்து இந்த படத்தை உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னராக உருவாக்கி தந்திருக்கிறோம். இந்த படத்தையும் இந்த படத்தினுடைய இசையும் பாடல்களையும் நீங்கள் எந்த அளவுக்கு வரவேற்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதுன்றதை சீக்கிரமாக உங்கள் கருத்துக்களை இந்த போர்ட்டலில் நீங்கள் தெரிவிக்கிறது மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த மருதுவேல் படத்தை வழங்குவதில் ஒரு குடும்பமாய் நாங்கள் பெருமைப்படுகிறோம்.